சும்மா நம்ம உட்காந்துட்டு நான் வந்து கராத்தே பிளாக் பெல்ட் முடிச்சேன், பாக்ஸிங்ல வந்து நான் இத்தனை ஸ்டேஜ் ஏறிட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறது சினிமாவுக்கு. சினிமா ஸ்டண்ட்டுங்கிறது தனி. நிறைய பாடி பில்டர்ஸ் வருவாங்க நம்மகிட்ட, சார் நான் ஃபைட் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஆனால் நம்ம கம்போஸ் பண்ண 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே வாந்தி வந்துடும், இல்லை சார் என்னால் முடியலை தலை சுற்றுதுன்றாங்க. ஏன்னா அது வேறு இது வேறு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறது சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு, ஆனால் சினிமா டைமிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு சார். ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஃபைட் எப்படி, டைமிங் ரியாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி ஃபால் பண்ணால் அடிபடாமல் இருக்கும், இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி. இல்லை பாக்ஸிங் தெரியும்னா அது ரியல் ஹிட்டு. ஆமாம், எதிராளி வந்து மூக்கடிச்சு உடச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான், வில்லன் வில்லன் கீழே விழுந்துருவாரு. இல்லை வில்லன் வந்து எனக்கு பாக்ஸிங் தெரியாது நடிச்சா எனக்கு ஹீரோ கீழே விழுந்துருவாரு, அப்புறம் ஷூட்டிங் நீங்கள் இழுத்துட்டு போக வேண்டியது, ஒரு படத்தை எடுக்கிறதுன்னு நடக்கும். ஸோ இது வந்து தனி ஆர்ட்டுங்க, இந்த இந்த ஆர்ட் வந்து தனி ஆர்ட். ஒவ்வொரு பஞ்சுக்கும் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், கிக்குக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், ஒரு ஹோல்டிங்னா எப்படி இருக்கணும், அவரோட ஸ்பீடு, இதெல்லாம் இது இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணுற விஷயம். எம்ஜிஆர் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்குன்னு ஒவ்வொரு கான்செப்ட் பிடிச்சிருக்கேன். ஆமாம், நான் வந்து ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே ஃபைட் பண்ணுவேன் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சகுதிக்குள்ளே நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன், இன்னொரு இடத்துல கத்தி மட்டுமே வச்சு ஃபைட் பண்ணுவேன்னு. இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டண்ட் யூனியன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை ஸ்டண்ட் யூனியன். ஆமாம், இதுலேருந்து உருவானவங்க நிறைய ஹிந்தியை ரூல் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு ரூல். இப்போ இத்தனை வருஷ காலங்களாக நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த டெடிக்கேஷன் ஒர்க். இப்போ நம்ம சொன்னோம்ல, எல்லாம் தேடி உருண்டு பிறந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிற. இப்போ சப்போஸ் ஹார்ஸ் ரைட் பண்ண சொல்லுவாங்க போன இடத்துல, தம்பி நீங்கள் டூபா போட்டுருங்க கரெக்டாக இருக்கீங்க ஹார்ஸ் ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு சூப்பராக கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி டெஸ்ட்டு வைப்பாங்க. எப்படி விழுறது, எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறது, எப்படி ஆக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஹீரோவை நம்ம அடிக்காமல் அடிக்கிற மாதிரி கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம கற்றுக்கணும். ஒரு ஆக்டர் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து நம்ம சினிமாவில் போயிட்டு நம்ம ஆக்டிங் கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக கலைக்கூடம் அந்த மாதிரி, டான்ஸ்க்குன்னா ஒரு டான்ஸ் ஸ்டுடியோஸ்லாம் இருந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு அவேர்னஸ்லாம் இருந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகணும்னா ஹவு தே வாண்ட் டு ப்ரிப்பேர் தெம் செல்ஃப் அப்படின்ற ஒரு, அதுதான் சார் முதல்ல வந்து உங்களுடைய தேடுதல் உச்சத்தை தொடணும் சார். ஓகே, அந்த தேடுதல் வந்து உச்சத்தை தொட்டால் தான் நீங்கள் எதையுமே கண்டுபிடிக்க முடியும். சும்மா நம்ம உட்காந்துட்டு நான் வந்து கராத்தே பிளாக் பெல்ட் முடிச்சிட்டேன், பாக்ஸிங்கில் வந்து நான் இத்தனை ஸ்டேஜ் ஏறிட்டேன், இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறது சினிமாவுக்கு. சினிமா ஸ்டண்ட்டுங்கிறது தனி. நீங்கள் என்ன கற்றுக்கிட்டு வந்தாலும் சரி, ஏன்னா நிறைய பாடி பில்டர்ஸ் வருவாங்க நம்மக்கிட்ட, சார் நான் ஃபைட் பண்ணுவேன் சார் அப்படின்னு. சாரி, நிறைய பாடி பில்டர்ஸ் வருவாங்க, நான் வந்து சூப்பராக ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கம்போஸ் பண்ண 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே வாந்தி வந்துடும், இல்லை சார் என்னால் முடியலை தலை சுற்றுதுன்றாங்க. ஏன்னா அது வேறு இது வேறு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறது சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு, ஆனால் சினிமா டைமிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு சார். இது வந்து நீங்கள் என்ன இருந்தாலும், இப்போ இருக்கிற எல்லா டாப் ஹீரோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், பிரபு சார், கார்த்திக் சார், சூர்யா சார், இப்போ இருக்கிற கார்த்திக் சார், அப்புறம் வேறு யார், விஜயன், அஜித் சார், எல்லாருமே, ரஜினி சார், கமல் சார், எல்லாருமே பீச்சில் போய் குட்டிக்கரணம் போட்டு ஃபைட் எப்படி, டைமிங் ரியாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது, இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எப்படி ஃபால் பண்ணால் அடிபடாமல் இருக்கும், இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் இன்றைக்கி. ஓகே, அந்த பிகினிங் பீரியடில் கற்றுக்கிட்டு வந்தவங்க தான். அப்படி கற்றுக்கிட்டு வந்தால் தான் நம்ம இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை பாக்ஸிங் தெரியும்னா அது ரியல் ஹிட்டு. ஆமாம், எதிராளி வந்து மூக்கடிச்சு உடச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான், வில்லன் கீழே விழுந்துருவாரு. இல்லை வில்லன் வந்து எனக்கு பாக்ஸிங் தெரியாது நடிச்சா எனக்கு ஹீரோ கீழே விழுந்துருவாரு, அப்புறம் ஷூட்டிங் நீங்கள் இழுத்துட்டு போக வேண்டியது, ஒரு படத்தை எடுக்கிறதுன்னு நடக்கும். ஸோ இது வந்து தனி ஆர்ட்டுங்க, இந்த இந்த ஆர்ட் வந்து தனி ஆர்ட். இப்போ நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஜாக்கி சான் சார், ஒவ்வொரு பஞ்சுக்கும் எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், கிக்குக்கு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும், ஒரு ஹோல்டிங்னா எப்படி இருக்கணும், அவரோட ஸ்பீடு, இதெல்லாம் இது இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணுற விஷயம். என்னென்னா அந்த நேரத்தில் நிறைய டெக்னிக்கல் சைட் சப்போர்ட் கிடையாது. இப்போ ஜாக்கி சான் சார் பீரியட் இருக்கட்டும், பட் அவருக்கு முன்னாடி இருக்கிறாங்க கேட்டேன் நம்ம சார்லி சாப்ளின் சார், பஸ்டர் கேட்டன் சார், இவங்கெல்லாம் பார்க்குறப்போ எப்படி பண்ணாங்க அவங்கெல்லாம். ஓகே, சான்ஸே இல்லாத விஷயம். நீங்கள் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் நம்ம எம்ஜிஆர் சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுக்குன்னு ஒவ்வொரு கான்செப்ட் பிடிச்சிருக்கு. ஆமாம், நான் வந்து ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே ஃபைட் பண்ணுவேன் ஒரு இடத்துல, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சகுதிக்குள்ளே நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ட்டு, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன், இன்னொரு இடத்துல கத்தி மட்டுமே வச்சு ஃபைட் பண்ணுவேன்னு ஒவ்வொரு இடத்துல ஒரு பேட்டர்ன் பிடிச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் இந்த பக்கம் வரும்போது அது எல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். என்னது, சிலம்பு சப்போர்ட் பண்ணும், வால் சண்டை சப்போர்ட் பண்ணும்,
பட் எல்லாமே இங்கே வந்து வரும்போது நம்மளுக்கு சினிமா ஷோ ஃபைட்டாக இருக்கணும். பட் இது வந்து ஒரு ஆக்டாகவே நம்ம கற்றுக்குவேன். இது ஒரு தனி ஆர்ட். இது வந்து வரணுங்கிறவங்க கண்டிப்பாக தேடி வருவாங்க, வந்து எங்கே இருந்தாலும் கற்றுக்கிட்டு வருவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இப்போது இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டண்ட் யூனியன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்னை ஸ்டண்ட் யூனியன். ஏன்னா 700 மெம்பருக்கு மேலே இருக்கிறாங்க. ஓகே. பட் இங்கேருந்து சாதிச்ச நிறைய ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஸ்டண்ட் யூனியன் உருவான காலத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 55 வருஷத்தை தாண்டி போய்கிட்டு இருக்குது. இதுலேருந்து உருவானவங்க நிறைய ஹிந்தியை ரூல் பண்ணியிருக்காங்க, தெலுங்கு ரூல். இப்போவும் இத்தனை வருஷ காலங்களாக நம்மளை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த டெடிக்கேஷன் ஒர்க். இப்போ நம்ம சொன்னோம்ல, எல்லாம் தேடி உருண்டு பிறந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம அதை பேசிகிட்டு இருக்கப்போ இந்த கம்யூனிட்டி, இந்த சங்கத்தை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் சார். பிகாஸ் வந்து இந்த ஆக்டிங்கான ஒரு சங்கம், அந்த ஒரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ்டாக எல்லாருக்குமே தெரியும். ஓகேடா, இந்த ஆக்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு கம்யூனிட்டி, ஒரு கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஸ்டண்ட் யூனியன் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இதுக்கும் இருக்குதுங்க. என்னென்னா இதுவும் நம்ம கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கிட்டு எப்படி விழுறது, எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறது, எப்படி ஆக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு ஹீரோவை நம்ம அடிக்காமல் அடிக்கிற மாதிரி கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம கற்றுக்கணும். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக்கணும், டிரைவிங் கற்றுக்கணும், சிலம்பும் கற்றுக்கணும், ஸ்வார்ட். இப்போ சப்போஸ் ஹார்ஸ் ரைட் பண்ண சொல்லுவாங்க போன இடத்துல, தம்பி நீங்கள் டூபா போட்டுருங்க கரெக்டாக இருக்கீங்க ஹார்ஸ் ரைட், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு சூப்பராக கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி டெஸ்ட்டும் வைப்பாங்க. ஓகே. டெஸ்ட்னா சீனியர்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் உட்காந்து டெஸ்ட் பார்ப்பாங்க. இந்த ஓகே இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்களை இங்கே பாட்டுங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் பண்ணி தான் உள்ளே சேர்க்கறது. அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது.